हाई फ्रेंड्स எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் 9ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் ப்ளஸ் நூல்கள் அவங்க எழுதிய அந்த பாடல்களுடைய விளக்கம் சோ எல்லாமே பார்த்தாச்சு சோ இப்போ 9ஆம் வகுப்பு ஆசிரியர்கள் சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஈரோடு தமிழன்பன் ஈரோடு தமிழன்பன் ஓகே புது கவிஞர்கள் தான் கே அந்த 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புல அதிகமாக வரது புது கவிஞர்கள் தான் பழைய புக்ல நம்ம படிக்காதவங்க ओके इवे और आसर पढ़ो अब नम्बर केपोम और ऐल कोशन कलोर पेचोर ऊर् कालम नूल सवेल कोशन अवलवा इंपार्टन इोद के चांस अब पेचोर ऊर् कालम ऐसा पलय बुक अंत इंफर्मेशन कोमे पड़ी इवलवा ओके रोम इंपार्ट कटीना नूल रोम इंपार्ट अद इंपार्ट सोकेवा अदकिले अभी याद ओके तमिलन पेर ईरोना सो फर्स्ट ईरोडु चेन्निमले अगे इवर वो पार अवर नूल ओके नूल तमिल ओव्यम तमिलन्बन कविதைகள் வணக்கம் வள்ளுவம் மூணே மூணு நூல்கள் தாங்க கொடுத்திருக்காங்க தமிழ் ஓவியம் தமிழன்பன் கவிதைகள் வணக்கம் வள்ளுவம் மூணுக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்காங்க வணக்கம் வள்ளுவம் 2004 ல சாகித்ய அகாடமி விருது பெற்றது வணக்கம் வள்ளுவம் அப்படிங்கற ஒரு நூல் 2004 ல சாகித்ய அகாடமி விருது பட்டது வணக்கம் அப்படினா எல்லாரும் அஞ்சு விரல் வச்சு தான் சொல்வோம் ஓகேவா ஆனா இவர் வைக்கும் போது மட்டும் இந்த ஒரு விரல் மடக்கி நால் விரல் வந்து காட்டுறாரு ஓகேவா சோ வணக்கம் வள்ளுவ திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு அப்படி சொன்னாதான் பிடிக்கும் போல சோ அதனால நாலுங்கிறது ஞாபகம் வரணும் சோ அதுக்காக நான் இப்படி ஞாபகம் வச்சிட்டேன் சோ அடுத்து தமிழ் அன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் சோ தமிழ் அன்பன் தா தா ஓகேவா தமிழ் அன்பன் கவிதைகள் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் இதுக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் பார்த்திருப்போம் அவர் தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற நூல்னு ஒரு நூலை சொல்லியிருப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா கொங்கு மார்த்தா சாரி ராஜ மார்த்தாண்ட கவிதைகள் ஓகேவா ராஜ மார்த்தாண்ட கவிதைகள் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்ற நூல் ஓகே ஸோ இது வந்து பாடப்பகுதியில் தமிழ் ஓவியம் அப்படிங்கிற டைட்டிலிருந்து பாடல் இடம்பெற்றிருக்கு ஓகேவா அது என்ன நூல்னு சொல்லலை ஒருவேளை தமிழ் ஓவியம் அப்படிங்கிறதுலேருந்தே பாடல் இடம்பெற்றிருக்கு ஸோ அந்த பாடப்பகுதியின் அந்த தமிழ் ஓவியங்கிற கவிதை நூலில் முன்னுரை எடுத்து பார்த்தோன்னா ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் விளக்குறதுக்கு அகரா தேவையில்லை ஓகேவா அதாவது ஒரு கணக்கு இந்த மாதிரி ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு எந்திரவியல் தொடர்பாக படிக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு அது ஒன்றும் புரியாது யாராவது விலைக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்ப்போம் ஆனால் ஒரு குழந்தை சிரிக்கிறதோ ஒரு பூ மலர்றதோ யார் சொல்லணும்னு தேவையில்லை ஓகே சும்மா நம்ம பார்த்து அதை ரசித்தா மட்டும் போதும் ஸோ அதுபோல் இந்த கவிதைக்கு விளக்கம் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஈரோடு தமிழன்பன் ஸோ அவருடைய பேர்லேயே ஈரோடுன்னு வந்ததுனால ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சார்ந்தவர் அதனால் அதை தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இவர் மூணே மூணு நூல்கள் தான் எழுதியிருக்காங்க மூணுக்குமே ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் ஈரோடு தமிழன்பன் அப்படின்னா நான் இப்படி ஞாபகிச்சுட்டேன் ஹச்சிசிஎல் ஹச்யூஎம்இ அப்படிங்கிற மாதிரி ஞாபகிச்சுட்டேன் ஸோ ஹச்சிசிஎல் அப்படின்னா ஹைகூ சென்ட்ரியூ லிமரைக்கோ ஓகேவா ஸோ இந்த மாதிரியான புது புது வடிவங்களில் கவிதைகளை எழுதியிருக்காங்க ஹைகூ சென்ட்ரியூ லிமரைக்கோ அப்படிங்கிற வடிவங்களில் கவிதைகள் வந்து எழுதியிருக்காங்க ஸோ அதெல்லாம் கவிதையின் புது வடிவங்கள் ஓகே ஸோ அது அப்படியே பார்த்திங்கன்னா இந்த சி இருக்கு இல்லையா சீவை சியை அப்படியே யூ மாதிரி மாற்றிக்கோங்க ஓகேவா அது ஒன்று ஹச்சு அப்படியே வந்துடும் இந்த சியை அப்படியே யூ மாதிரி மாற்றிக்கோங்க ஸோ எல் இருக்கு இல்லையா அதை வந்து மீன் ஞாபகம் லி ஸோ நான் எனக்கு அப்படியே ஞாபகம் வந்துருச்சு ஓகேவா எதுனால ஞாபகம் தெரில ஸோ எல்லுங்கிறத நான் லீன்னு ஞாபகிச்சுக்கிட்டேன் ஸோ எல்லுங்கிறத ஸோ லீ அப்படின்னு ஞாபகிச்சிட்டேன் லீனா மீ லீ மீ ஸோ இந்த ரைமிங் மாதிரி லீ மீ ஓகேவா ஸோ அவ்வளோதாங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது என்னது ஹைகூ சென்ட்ரியோ லிமரைக்கோ அந்த மாதிரி புது புது வடிவங்களை கவிதைகளை கொடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி உருது மலையாளம் ஆங்கிலம் ஸோ ஈரோடு தமிழன்பனுடைய கவிதைகள் இந்தந்த மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதான் இம்பார்ட்டன்ட் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து அவர் எழுதிய நூல்கள் அண்ட் அது பரிசு பெற்ற அந்த இதுவும் இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்க்க போகிறது தமிழ் ஒலி தமிழ் ஒலி அவருடைய பேரே தமிழ் ஒலி தான் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அவருக்கு இயற்பேர்னு இருக்கும் ஓகேவா ஸோ படிக்கணும்னா நம்ம படிச்சுக்கலாம்
பட் பேர் வந்து ஜெகநாதனும் அந்த மாதிரி தான் ஒரு பேர் வருது. ஸோ நான் யாரையும் குழப்பிக்க வேணான்ட்டு புக்கில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது மட்டும் தான் பார்க்குறேன். ஸோ எப்பவும் போல தான் பெற்றோர் ஊர் காலம். ஸோ கொடுத்தாங்கன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ தமிழ் ஒலி வந்து புதுவையை சார்ந்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஞாபகம், அவருடைய பெயர் கொடுக்கல, அவருடைய இயற்பெயர் இல்லைன்னா அவர் எப்படிலாம் சிறப்பு அழைக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. டைரெக்டாக எங்கே வந்துட்டாங்க, அவர் எழுதிய நூல்கள், அவருடைய சிறப்பு, அவருடைய தொழில் வந்துட்டாங்க. ஸோ தொழில் கூட அவருக்கு எதுவுமே இல்லை. ஸோ நூல்கள் அண்ட் சிறப்பு, அதிகபட்சம் அந்த நூல்கள் சிறப்பு தாங்க ஆசிரியர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். நூல்கள் பார்த்தோன்னா பட்டமரம், கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, நிலை பெற்ற சிலை, வீராயி, மே தினமே வருக, மாதவி காவியம், தமிழன் சமுதாயம், இதில் கவிஞனின் காதல்னு ஒன்று வரும். ஓகேவா, கவிஞனின் காதல்னு ஒன்று வரும், அந்த நூல் எழுதலை. ஸோ பாடப்பகுதியில் பட்டமரம் அப்படிங்கிற ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு, அது தமிழ் ஒலியின் கவிதைகள் அப்படிங்கிற கவிதை நூல்லேருந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இதை ஞாபகம். இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வழி தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராகவும் விளங்கியவர். பாரதியார் வழி தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணவராக விளங்கியவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஆல்ரெடி பாரதிதாசனுடைய மாணவன் அப்படின்ட்டு ஒருத்தவங்களை பார்த்துருப்போம், அது யார், வாணிதாசன். ஸோ வாணிதாசன் படிக்கும்போது தமிழ் ஒலியையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு ஆசிரியரை தெரியாதவங்களோட சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவருடைய தொழிலெலாம் எதுவும் கொடுக்கல. ஓகே, ஸோ இவருடைய ஊரும் புதுவை தான். ஓகேவா, ஸோ வாணிதாசனும் புதுவை அடுத்த வில்லியனூரில் தான் பிறந்தாங்க. ஸோ இவரும் புதுவை தான், அவர் பாரதிதாசனின் மாணவர், இவர் பாரதியார் வழித்தோன்றல் பாரதிதாசனின் மாணவர். ஸோ ரெண்டு பேருமே ஒரே டைம் படிச்சுக்கலாம். வைரமுத்து அவங்கள தான் பார்க்க போகிறோம். ஸோ இவருடைய பெற்றோர் பேர், ஊர் பேர், காலம், ஸோ எதுவுமே கொடுக்கல. ஊர் மட்டும் கொடுத்துருக்காங்க, தேனி மாவட்டம் மெட்டூர். ஓகேவா, தேனி மாவட்டம் மெட்டூரில் பிறந்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இவருடைய பெயர், சிறப்பு பெயர் எதுவும் கொடுக்கல, விட்டலாம். இவர் எழுதிய நூல்கள், கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து கவிதைகள். ஸோ ரெண்டே ரெண்டு நூல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறது ஒரு புதினம். ஓகேவா, புதினம்னு நினைக்கிறேன், எழுதாம விட்டேன், புதினம் தான். ஓகேவா, ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிறது ஒரு புதினம். இது வந்து 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. பாடப்பகுதியில் வைரமுத்து கவிதைகள் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பு நூலில் ஓஎன் சமகால தோழர்களே அப்படிங்கிற டைட்டிலில் பாடல் இடம்பெற்றிருக்கு. ஓகே, இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா பாடல் ஆசிரியர். ஸோ ஞாபகம் வச்சுக்கணும்னு தேவையில்லை. ஓகே, வேறு என்னது, இவருடைய சிறப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக விருது வாங்கியிருக்காங்க, அதுதான் இவருடைய சிறப்புன்னு சொல்கிறோம். சிறந்த பாடல் ஆசிரியருக்கான தேசிய விருது 7 மாநில விருது 6 பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது இந்த இருக்குது, கள்ளிக்காட்டு இதிகாசம் அது ஒரு புதினம், 2003 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இது இவர் விருது நிறைய வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் இவருடைய சிறப்பு, இவருடைய தொழில் பாடலாசிரியர். இவர் எழுதிய நூல்களில் 2 நூல்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நூல்கள் இருக்குது ஓகேவா புக்கில், பட் 2 தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஈரோடு தமிழ் அன்பன் பார்த்தோம் இல்லையா, அவரோட வைரமுத்துவையும் சேர்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா, ஏன்னா ரெண்டு இது ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று இந்த சாகித்ய அகாடமி விருது அவர் 2004 வாங்கியிருப்பார், இவர் 2003 வாங்கியிருக்காங்க, இது ஒன்று. செகண்டு அங்கே வந்து பார்த்தோம் இல்லையா, ஹிந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலத்தில் அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு. அதே போல் வைரமுத்துவின் கவிதைகளும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பட் உருது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு தெலுங்குலேயும் வங்காளத்துலேயும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள். ஸோ இங்கே எனக்குலாம் என்ன போட்டாங்க, ஹச் போட்டு யூ போட்டு மீ போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த யூங்கிறது வியாக மாறிடுது, வினா டிவி. ஓகேவா, ஸோ டிவி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தெலுங்கு அண்ட் வங்காளம். ஓகேவா, இதிலெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க வைரமுத்து. கல்யாண்ஜி அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை பற்றி தான் பார்க்க போகிறோம், கல்யாண்ஜி. ஸோ எப்பவும் போல தான் அவருடைய பெற்றோர், அவருடைய ஊர், அவருடைய காலம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கல, பட் அவருடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ஓகேவா, இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜின்னு கூப்பிட்றாங்க. ஸோ எப்படி மீரா அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா, மீ ராஜேந்திரன், ஸோ அதை சுருக்கி மீ ரா. ஸோ அதுபோல் தான் இவரும் கல்யாண சுந்தரம், கல்யாண்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி சண்முக சுந்தரம் அப்படின்னு ஒருத்தவங்களை பார்த்தோம், சந்த கவிமணி தமிழ் அழகனார். ஓகே, அவர் தான்.
இவருடைய அந்த புனை பெயர் சொல்லுவேன் இல்லையா, அதாவது இலக்கியங்களோ இல்லை ஒரு புத்தகம் எழுதும்போதோ கவிஞர் வேறு ஒரு பேரை வச்சு எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் கதை எழுதும்போது இவர் வந்து அந்த பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 2016 ஒரு நூலுக்காக இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. ஸோ அதில் வண்ணதாசன் அப்படிங்கிற பேர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதிகமாக. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இது எதுவுமே இல்லை. பேர் பார்த்தோன்னா அவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ஸோ அவருடைய அந்த புனை பெயர் அப்படின்னா வண்ணதாசன். கதை இலக்கியத்தில் அந்த பேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எழுதிய நூல்கள், ஸோ நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து தான் க்வெஸ்சன் கேட்க ஃபஸ்ட்டு சான்ஸ் இருக்குது. ஸோ புலரி, முன்பின், அந்நியமற்ற நதி, ஆதி, மணல் உள்ள ஆறு, ஸோ இது எல்லாமே அவருடைய கவிதை நூல்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உயர பரத்தல், தோட்டத்தின் வெளியிலும் சில பூக்கள், ஒளியிலே தெரிவது, கலைக்க முடியாத ஒப்பனைகள், இது எல்லாமே கதைகள். இது எல்லாமே கதைகள், அவருடைய சிறுகதைகள். அடுத்தது சில இறகுகள் சில பறவைகள், அது ஒரு கடித தொகுப்பு. அகமும் புறமும், இது ஒரு கட்டுரை நூல். ஒரு சிறு இசை அப்படிங்கிற அந்த சிறுகதைக்காக தான் 2016 சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இவரை பற்றி நமக்கு புக்கில் கொடுக்கவே ஆரம்பித்தாங்க. ஓகே. ஸோ 2016 நான் படிச்சுட்ருக்க அந்த டைமில் தான், ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்ருக்க டைமில் வந்தாங்க இவர். பட் நான் அந்த அளவுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஏன்னா எனக்கு என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னே தெரியாது. பட் அந்த 2016 இவர் வந்து வாங்கினாங்க அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. இவருடைய சிறப்பு இது, இவருடைய தொழில் இது, எதுவுமே கொடுக்கல. ஸோ நூல்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த நூல்கள் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக படிக்கும்போது நமக்கு அதுலேருந்து ஏதோ ஒரு கதை வந்து வரும். எனக்கு வந்து ஒரு கதை வந்தது நான் சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா கல்யாண்ஜி, அவருடைய பேர் என்னது, கல்யாண்ஜி. ஸோ எப்போவுமே அந்த பேர் இல்லை நமக்கு நல்லா இவரை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு இதுலேருந்து கதையை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்போ தான் ஞாபகத்துக்கு வரும். வேறு ஏதோட தொடர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மறக்க சான்ஸ் இருக்குது. கல்யாண்ஜி, ஸோ அவருடைய பேர் கல்யாண்ஜி, பட் ஆனால் அவருக்கு வந்து கல்யாணமே ஆகலை. ஓகேவா? ஸோ அதுதான் அவருடைய பேர் வந்து கல்யாண்ஜி, பட் அவருக்கு வந்து கல்யாணமே ஆகலை. ஸோ அந்தது ஓகே. ஸோ இவருக்கு அது ஏன் இவருக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து புலம்பெயர்ந்து வந்தவர். ஓகேவா? ஸோ வேறு ஒரு இடத்துலேருந்து புலம்பெயர்ந்து வந்தவர். ஸோ இருந்தாலுமே அவங்களுடைய அவருக்கு இடையில பழகிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ எப்படி வைக்கிறாங்கன்னா முன்பின் தெரியாத, ஓகேவா? ஸோ அந்நிய இடத்துலேருந்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ புலம்பெயர்ந்து வந்ததுனால தான் யாருமே இவர் நம்பி பொண்ணு தரல. ஸோ பட் ஆனால் அவர் கூட பழகிறவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு ஸோ முன்பின் தெரியாத அந்த அந்நியமான ஒரு இடத்துலேருந்து ஒரு பொண்ணை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ புலரி, முன்பின், அந்நியமற்ற நதி. ஸோ அந்நியம் வர்றதுனால வந்தது. ஸோ முதல்ல அவங்க வந்து நல்லா சந்தோஷமாக தான் இருந்தாங்க. ஸோ முதல் அப்படின்னா ஆதி. ஸோ ஆதியில் நல்லா தான் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருக்கும் போல் ஸோ அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து அந்த கடற்கரையோரம் உட்காந்துட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, மணல் உள்ள ஆறுங்கிறாங்க. மணல் உள்ள ஆறு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ கல்யாண்ஜி, ஓகேவா, அவர் கல்யாணமே ஆகாது. ஏன் கேட்டிங்கன்னா அவர் புலம்பெயர்ந்து வந்தவர். ஸோ பட் ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, வந்த இடத்துல பழகினவங்களாம் சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கறை. ஓகேவா? அவர் மேலே ஒரு அக்கறை வச்சு என்ன பண்ணுறாங்க, முன்பின் தெரியாத அந்நியத்தில் ஒரு பொண்ணை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. ஆதியில் நல்லா தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் சண்டை வந்திருக்கு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, நைட் டைம் ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி கடற்கரையில் உட்காந்து யோசிக்கிறாங்க, அதை மணல் உள்ள ஆறுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன பண்ணலாம், அந்த கடற்கரையில் உட்காந்து அந்த மண்ணை வந்து அப்படி எடுத்து எடுத்து போட்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மேலேருந்து இறகுகளாக கொட்டுது. ஓகே. அவர் உட்காந்துருக்காரு, மண்ணை எடுத்து அப்படி கையில் அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க இல்லையா, மண்ணை எடுத்து. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு, மேலேருந்து இறகுகளாக வருது. ஸோ அப்படி உயிரை என்ன இருக்குதுன்னு பார்க்குறாரு. ஓகே. உயிரை என்ன போகுதுன்னு பார்த்தா பறவைகள் வந்து போய்கிட்டுருக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சிறு இசை வந்து அவர் காதில் கேட்குது. ஸோ அப்போ தான் தெரியுது நைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகேவா? பறவைகள்லாம் அவங்க அதாவது வீட்டுக்கு போகுது. ஸோ அப்போ தான் இந்த ஒரு சிறு இசை கேட்குது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த ஞாபகமே வருது, ஓகே வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. ஸோ போகும்போது சரி என்னதான் பிரச்சனைனாலும் சமாதானமாக போவோன்ட்டு அவங்க வீட்டுக்கு தோட்டத்தில் வெளியில் சில பூக்களை பறிச்சிட்டு போகிறாங்க. தோட்டத்தின் வெளியிலும் சில பூக்கள். ஸோ அங்கே போனால் பார்த்தோன்னா கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க அதே மாதிரி தான். ஓகேவா? ஸோ நம்ம ஹஸ்பண்ட்டு நல்லா பேசுவோன்ட்டு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மெழுகுவர்த்தி பொருத்தி வச்சுட்டு வர்றாங்க.
ப்ளஸ் வந்து மேக்கப்லாம் போட்டிருக்காங்க, அதிகமாக மேக்கப் போட்டிருக்காங்க. செகண்டு முன்னாடி அவங்களுடைய முன் உடம்போட முன்னாடி வந்து சாரி 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 சாரின்னு எழுதியிருக்காங்க. ஒரு கட்டுரை பேப்பரில் சாரி சாரி எழுதி முன்னாடி தொங்க விட்டுருக்காங்க, பின்னாடி தொங்க விட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கான்செப்டு. ஸோ அந்த பாட்டு வரும் இல்லையா, ஒளியிலே தெரிவது, அது அடுத்து வந்து முன்னாடி பின்னாடி, அதுதான் அகமும் புறமும். ஸோ கலைக்க முடியாத ஒப்பனைகள், ஸோ மேக்கப்பு, ஓகேவா, மேக்கப்பு அது வந்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் வச்சு தான் நான் இதை வந்து படிக்கிறேன். சொல்லியிருப்பேன், சில இறகுகள் சில பறவைகள், அதாவது மேலே பறவைகள் பறந்துட்டு போகுது, அப்போ ரெக்கையாக விழுகுது. ஸோ அது கடிதம் மாதிரி விழுகுதுன்னு நான் வச்சோங்க, ஏன்னா அது வந்து கடித தொகுப்பு. அது மாதிரி முன்னாடி பின்னாடியும் சாரி 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 சாரின்னு எழுதியிருப்பாங்க ஒரு கட்டுற மாதிரி. ஸோ அதனால் அது வந்து அவருடைய கட்டுரை தொகுப்பு, ஓகேவா? ஸோ ஏன்னா கவிதை நூல்கள்னு இருக்குது, கதைகள்னு இருக்குது, கடிதங்கள் இருக்குது, கட்டுரைகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் இந்த மாதிரி பிரித்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது லாவோட்ஸு. இவர் ஒரு சீனாவை சார்ந்த ஒரு கவிஞர் புலவர், ஓகேவா? ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்தனையாளர் யார்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாவோட்ஸு யாரை பார்க்க போகிறோம், லாவோட்ஸு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே ஒரு வெளிநாட்டு அறிஞரை பார்த்துருப்போம், கலில் ஜிப்ரான், லெபனான் நாட்டை சார்ந்தவர், ஓகேவா, கலில் ஜிப்ரான். ஸோ இவர் வந்து சீனா லாவோட்ஸு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, லாவோட்ஸு அப்படின்னா உங்களுக்கு தெரியாது, ஆனால் கன்ஃபியூசியஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ட்டு அவரோட இவரை கம்பேர் பண்ணி நமக்கு சொல்கிறாங்க. லாவோட்ஸு உங்களுக்கு தெரியாது, நான் கன்ஃபியூசியஸ் பற்றி சொல்லும்போது இவரை வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு கன்ஃபியூசியஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ வரலாறு படிக்கும்போதெல்லாம் கன்ஃபியூசியஸ் அந்த சிந்தனைகள்லாம் வரும், இங்கே அந்த மறுமலர்ச்சி இயக்க காலங்கள் படிக்கும்போது. ஓகே, ஸோ இவரை பற்றி சொல்கிறத வச்சு இவருக்கு அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி 2வது நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தான் இந்த ரெண்டு பேரும், ஓகேவா. செகண்டு சீன மெய்யியலாளர் யார், கன்ஃபியூசியஸ். ஸோ இவருடைய சமகாலத்தவர் தான் இவர், ஓகே. ஸோ இவர் வாழ்ந்த காலம் சிந்தனைகளின் பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்க்குறது ஃபுல்லாமே இவர் சம்மந்தப்பட்டது. அதில் லாவோட்ஸுவும் கன்ஃபியூசியஸ் ரெண்டு பேரையும் சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே ஒரே காலத்தை சேர்ந்தவங்க தான். பொதுவான ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது கிறிஸ்து பிறந்ததுக்கு முன் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த 2வது நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சீன மெய்யியலாளர் கன்ஃபியூசியஸ். ஸோ இவருடைய சமகாலத்தவர் சொல்கிறாங்க. கன்ஃபியூசியஸ் இருந்த காலம் சீன சிந்தனைகளின் பொற்காலங்கிறாங்க, ஓகேவா. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த லாவோட்ஸு பின்பற்றிய கொள்கை வந்து தாவோவியம், இந்த கன்ஃபியூசியஸ் பின்பற்றிய கொள்கை வந்து ஒழுக்கத்தை மையமாக வைத்து சிந்தித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது ஃபாலோ பண்ணுவாங்களே. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கட்டுப்பாடோடு இருப்பாங்க. ஒரு சிலர் உருவ வழிபாடு செய்வாங்க, ஒரு சிலர் உருவ வழிபாடு இல்லை, ஒளிதான் கடவுள், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு கட்டுப்பாடு வச்சுருப்பாங்களே. அது போல் இந்த லாவோட்ஸு பின்பற்றிய கொள்கை பேர் தாவோவியம், ஸோ கன்ஃபியூசியஸ் பின்பற்றிய கொள்கை பேர் ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்தித்தாங்க. ஸோ அந்த பேர் வந்து சொல்லலை, நமக்கு புரிகிற மாதிரி ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்திச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரை போய் தாவோவியம் சொல்லிட்டாங்க. பின்னாடி சொல்கிறாங்க தாவோவியனா என்னென்னா, இன்றைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது, இன்றைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வது தான் தாவோவியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தாவோவியம் ரொம்ப முக்கியம், அதனுடைய பொருள் என்ன ரொம்ப முக்கியம். சீன மெய்யியலாளர் அப்படின்னா அது வந்து கன்ஃபியூசியஸ். ஸோ இவர் வாழ்ந்த காலத்தை சிந்தனைகளின் சீன சிந்தனைகளின் பொற்காலம் சொல்லியிருக்காங்க. இவர் ஒழுக்கத்தை மையமாக வச்சு சிந்திச்சாங்க. இவருடைய காலம் ரெண்டு, அதே காலத்தில் வாழ்ந்தவர் தான் இவரும், ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த லாவோட்ஸினுடைய கவிதைகளை யார் மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீ மணி அப்படிங்கிறவர் தான் மொழிபெயர்த்திருக்காங்க, ஓகே. அங்கே பார்த்தோம் இல்லையா யார், கலில் ஜிப்ரான். அவர் வந்து கவிஞர் புவியரசு, இவர் சி மணி தான். 9வது வகுப்பில் உள்ள ஆசிரியர்கள் எல்லாருமே பார்த்து முடித்தாச்சு. நான் பிச்சைமூர்த்தி. ஸோ பழைய புக்கில் படித்தவங்க தான். ஸோ எப்பவும் போல தான், பெற்றோர் ஊர் அண்ட் காலம், ஸோ எதுவுமே கொடுக்கலங்க. பட் பழைய புக்கில் வந்த ஒரு ஆசிரியர் தான் நான் பிச்சைமூர்த்தி. ஒருவேளை நீங்கள் பழைய புக்கும் படிச்சுட்டு வரீங்கன்னா அதில் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவருடைய பேர் பார்த்திங்கன்னா கொடுக்கல, இது பழைய புக்கில் இருந்தது. ஸோ நான் வேங்கட மகாலிங்கம் தான் இவருடைய இயற்பெயர், ஓகேவா, இவருடைய இயற்பெயர். இவருடைய சிறப்பு பெயர்கள் புதுக்கவிதையின் தந்தை, பிகு ரேவதி அப்படிங்கிற பேர்லெல்லாம் இவரை வந்து இலக்கியங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரமி அப்படிங்கிற பேரை புனை பெயராக யூஸ் பண்ணவர் வாணிதாசன், ஓகேவா. ஸோ அது போல தான் இன்னொருத்தவங்க இப்போ பார்த்தோம் இல்லையா யார், கல்யாண்ஜி வண்ணதாசன் அப்படிங்கிற பேரில் கதை எழுதியிருப்பார், ஓகே. அதுபோல் இவரும் பிகு ரேவதி அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இவருக்கு இருக்குது. அடுத்து இவர் எழுதிய நூல்கள்,
இவர் எழுதிய நூல்கள் கொடுக்கவே இல்லைங்க. இங்கே பாடப்பகுதியில் ஒளியின் அழைப்பு அப்படிங்கிற டைட்டிலில் ஒரு பாடல் இடம்பெற்றிருக்கு. ஸோ அதுதான் நூல்கள் தவிர எக்ஸ்ட்ராவாக இவருக்கு நூல்கள் கொடுக்கவே இல்லை. ஓகே, அப்போ சிறப்பு வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய சிறப்பு. அண்ட் இவருடைய தொழில் நிறைய இருக்குது, அதில் தான் அதிகமாக இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இவருடைய தொழில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் ஒரு வழக்கறிஞர். ஓகே, இவர் ஒரு வழக்கறிஞர். அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு படிச்சுருக்காங்க. ஸோ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போ என்ன பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் படிச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வேலை பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து எழுதியிருக்கோம். ஓகேவா, ஸோ அது மாதிரி தான் இந்து சமய அறநிலை. ஸோ நம்மளை மாதிரி தான் அவரும் வந்து ஒரு லாயருக்கு படிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி ஒரு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவருக்கு அந்த இது பிடிக்கல. ஓகேவா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அவருடைய தனித்திறமை வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு அவர் ஒரு வழக்கறிஞர், அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் அப்படியே கொஞ்சம் வரிசையாக வந்து ஞாபகிச்சேன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லயன்ஸுக்கு பலி அப்படின்னு ஒரு கதையை வந்து ஒரு சிறுகதை இருக்கா, ஒரு கதையை வந்து என்ன பண்ணுறாரு எழுதுகிறாங்க. தன்னுடைய பொண்ணுக்காக ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கதை எழுதிட்டாங்க அப்படிங்கிறப்ப, இவர் என்ன பண்ணுறாரு லயன்ஸுக்கு பலி அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை எழுதுகிறாங்க. அது ரொம்ப எல்லாரும் அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே பாராட்டியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அந்த கவிதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பருக்கு போகுது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு பரிசு வந்து தராங்க அவருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இந்த இதுக்காக கொடுக்கப்பட்ட பரிசு இல்லை, அது வந்து வேறு எதுக்கோ கொடுக்கப்பட்டது. நான் கதைக்காக இப்படி ஞாபகிச்சிட்டேன். அவர் ஒரு வழக்கறிஞர், இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரியாக இருக்காங்க. ஒரு நாள் ஸ்கூலில் அவர் பொண்ணுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு சிறுகதை வந்து எழுதி கொடுக்குறாங்க லயன்ஸுக்கு பலின்ட்டு. அதுதான் அவருடைய முதல் சிறுகதை. அது எல்லாராலும் பாராட்டப்பட்டு அவருக்கு ஒரு பரிசும் வாங்கி தருது. பட் ஆனால் இதுக்காக வாங்கப்பட்ட பரிசு இது இல்லை. ஓகே, ஸோ அப்போ தான் தெரியுது நமக்கு இதில் தான் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இதுதான் நமக்கு நல்லா வருது அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு இதழில் போய் சேர்றாரு. இதழ் தானே பரிசு கொடுத்தது, அதனால் நவ இந்தியா ஹனுமான் அப்படிங்கிற இதெல்லாம் ஒரு துணை ஆசிரியராக போய் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு. ஓகேவா, துணை ஆசிரியராக போகிறாரு. ஓகேவா, ஓகே, ஸோ துணை ஆசிரியராக போகிறாரு. அது வரைக்கும் தான் முடிஞ்சு. ஓகே, இவர் எழுதிய கவிதை நூல்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூல்கள் பற்றி சொல்லலை, இவருடைய சிறப்பு தானே சொல்கிறோம். அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தாங்க. அதாவது வசன கவிதை, மரபு கவிதை, அதிலிருந்து வந்தது வசன கவிதை. ஸோ அதிலிருந்து அப்டேட் ஆனது புது கவிதை. ஸோ மொத்தம் 3 கவிதை தான். வசன கவிதையை உருவாக்குனவர் பாரதியார். ஓகேவா, புது கவிதையை உருவாக்குனவர் நாப்பிச்சமூர்த்தி. ஸோ அதனால் பாரதியார் படிக்கும்போது நாப்பிச்சமூர்த்தியும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ மரபு கவிதையின் அந்த யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவை தான் வசன கவிதை. ஸோ அதை தொடர்ந்து உருவாக்கப்பட்டதான் எனது புது கவிதை. ஸோ அதில் முயற்சி ரொம்ப பண்ணவர் நாப்பிச்சமூர்த்தி, அதனால தான் புது கவிதையின் தந்தை என்று அழைக்கப்படுறாங்க. புது கவிதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் இலகு கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டற்ற கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை. ஸோ இதெல்லாமே எனது புது கவிதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள். ஸோ நாளையுமே நல்லா ஞாபகிச்சுவாங்க, இதில் ஏதாவது ஒரு எழுத்தை கூட மாற்றி கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இலகு கவிதை, விலங்குகள் இலா கவிதை, கட்டற்ற கவிதை, கட்டுக்குள் அடங்கா கவிதை. ஸோ மரபு கவிதை அண்ட் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்டவை தான் புது கவிதை அண்ட் வசன கவிதை. ஓகேவா, ரெண்டுமே அதே கேட்டகரி தான். ஓகேவா, இவருடைய பன்முகத்திறன் பார்த்திங்கன்னா, இவர் சிறுகதை எழுத தெரியும், ப்ளஸ் புது கவிதைகள் எழுதுவாங்க, ஓரங்க நாடகங்கள், கட்டுரைகள் எழுதுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து அவருடைய பன்முகத்திறன் சொல்லலாம். ஸோ சிறுகதை அண்டு புது கவிதை தெரியும், ஏன்னா ஃபஸ்ட்டு அவர் சிறுகதை தான் எழுதுனாங்க, அப்புறம் புது கவிதைக்காக பாடுபட்டார், அதனால் தெரியும். ஸோ ஓரங்க நாடகங்கள் அண்ட் கட்டுரைகள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1932 கலைமகள் தான் இவருக்கு வந்து ஒரு பரிசு வழங்கியது, பட் எதுக்காகன்னு சொல்லலை. ஓகேவா, 1932 ஞாபகம் வச்சுக்கோங்க.